ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் ஷர்மிளா ஹியர். நான் இந்த சுமனாலி படத்தில் ஹீரோக்கு வைஃப் ரோல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் இட் வெரி ஷார்ட் ரோல், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மூவி. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டைரக்டர் சார்க்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மூவி அவர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு. அண்ட் மை பேரண்ட்ஸ் டு தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே நீங்கள் இந்த மூவி வந்து பார்க்கல, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் லைக் அண்ட் என்ஜாய் திஸ் ஃபிலிம். தேங்க் யூ. வணக்கம். ஸ்கை சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சுமனவள்ளிங்கிற படத்தில் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் அ சாங் ஃபார் ரவிகிரண் சார். இந்த படம் வந்து விஜயகுமார் சாரோட டிரெக்ஷனில் வருது. அபூர்வா ராமசேஷன். அந்த படத்தில் ஒரு பாட்டு, இட் வாஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டெபியூட்டண்ட்டாக நான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் நான் சொல்லி நான் வந்தேன், பிரதாப் அண்ணா சொல்லி. இட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் ரவிகிரண் சார் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். என்னைத்தோடு என்னைத்தோடு தொட்டால் தொடரும் இந்த சுகம், கட்டிப்பிடி கட்டிப்பிடி சொர்க்கம் முந்தன் மடியில் வந்து விழும். கொட்டும் அருவி போல் நான் உச்சந்தாலாயில் விழேன். எதுவும் இங்கே இலவசம் இல்லை, எல்லாம் கரன்சிதான். எதுவும் இங்கே இலவசம் இல்லை. தேங்க்யூ. எம்ஏ விஜயகுமார், நான் இந்த படத்தோட இயக்குனர். இது இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கார்த்திக்னு என்னுடைய நண்பர். நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் சந்தித்து இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணி ரொம்ப வேகமாக படம் போயிட்டு இருந்துச்சு. படம் ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கி வெளியிடக்கூடிய சூழ்நிலை வந்த இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் கார்த்திக் திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் எப்படி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவருடைய அப்பாவே இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு, சசிதரன் சார், அவர் இந்த படத்தோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு படத்தை எல்லா வேலைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு முன்வந்தார். இப்போ அவர் தான் ப்ரொடியூசராக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாரு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டும் அவர் மூலிமா தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்னன்னாக்கா, ஒரு இந்த படத்தை இப்போ கதையை சொல்லணும்னாக்கா, ஒரு சின்ன விஷயந்தான். ஏதோ கிராமத்திலேருந்து ஒரு பொண்ணு நடிக்கணுங்கிற ஆசையில் சென்னைக்கு வராப்போல், நம்பர் ஒன் நடிகை ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல, அதே மாதிரி நம்பர் ஒன் நடிகையும் ஆயிடுறாப்புல. நம்பர் ஒன் நடிகை ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் அவங்களுடைய கடைசி அத்தியாயத்தை எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். அப்புறம் இதில் வந்து கல்கத்தாவை சேர்ந்த சுஷ்மிதாங்கிற பொண்ணு தான் சுமனவல்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க, கதாநாயகியாக. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் நாங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து படத்தை சிறப்பாக நடித்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து மூணு கதாநாயகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நல்ல புதுப்படத்தில் நடித்த மாதிரி இல்லாமல் நிறைய படங்களில் நடித்த ஒரு ப்ராக்டிஸ் உள்ள ஆட்கள் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதில் மெயினாக வந்து தம்பி சிவன் அப்படின்னு ஒரு நடிகர், அப்புறம் ஜெகன்பாபுன்னு ஒரு நடிகர், அப்புறம் வீரான் ஒருத்தர், மூணு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இது ஒரு முதல் படத்தில் நடித்த மாதிரி இருக்காது, படமும் சிறப்பாக வந்திருக்குது. எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் டைரக்டருக்கும் அவனுக்கும் தெரியும். ஒரு வழியாக இந்த படம் எடுத்து முடித்தான். ஆனால் கடைசியில் இதை பார்க்குறதுக்கு கொடுத்த கிழமை இறந்துட்டேன். அதனால் டைரக்ட் இது இறக்கின பொறுப்பை நானே எடுத்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் செய்த டைரக்டர் இருக்கும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்களுக்காக இந்த படம் முடிக்கிறதுக்கு. ஸ்லைஸ் சினிமாஸ் வழங்கும் சுமனவள்ளி திரைப்படத்தோட இயக்குனர் தான் இசையமைப்பாளர் ரவிகிரண் பேசுகிறேங்க. இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு பாடல்கள் பண்ணியிருக்கேன். ரெண்டு பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு பாடல் வந்து மெல்லிசை பாடலாகவும், ஒரு பாடல் வந்து வெஸ்டர்ன் பேசிக் சாங்கும் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே புதுமுகமாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு நடிகையை பற்றிய ஒரு கதை, ஒரு அருமையான ஒரு இயக்கத்தை வந்து இயக்குனர் விஜயகுமார் அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு எனக்கு நம் மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜ்பாபு. இந்த படத்துடைய பேர் சுமனவள்ளி. இந்த படத்தில் மூணு ஹீரோவில் நானும் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த படம் ஸ்டோரி நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயினியை பற்றிய கதை தான். மிஸ்டர் விஜயகுமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு காட் கிஃப்ட்டு. அப்புறம் ப்ரொடியூசர் சார் இப்போ மிஸ்டர் கார்த்திக் சார், அவர் இப்போ கூட இல்லை. அவர் இல்லைனாலும் அவரோட அன்பு ஆசீர்வாதமும் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் நல்லா வெற்றி அடையும். எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய நேம் தம்பி சிவன்.
நான் இந்த மூணு லீடில் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். மொத்தம் மூணு ஹீரோ இது, இது லேடி சப்ஜெக்ட் ஆக்சுவலாக, ஹீரோயின் பேஸ்டு. ஸோ நல்லா வந்திருக்கு. ஒரு வில்லேஜ் பொண்ணு வந்து சிட்டிக்கு வந்து என்னென்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறா, எந்த மாதிரி அவள் வளர்ச்சி அடைகிறா, சினிஃபீல்டில் என்ன மாதிரி துன்பங்கள் துயரங்கள்லாம் சந்தித்து அவள் பெருசாக வளர்றான்றது தான் இதோட விஷயம். நல்லாவே வந்திருக்கு. இது இயக்குனர் வந்து விஜயகுமார் சார், சசிதரன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, நல்லாயிருக்கு.